6,000 ருபீஸ் டிக்கெட், 10,000 ருபீஸ் டிக்கெட், 25,000 ருபீஸ் டிக்கெட் கண்டிப்பா மறுபடியும் 1,000 ரூபாய் டிக்கெட், 3,000 ரூபாய் டிக்கெட், 6,000 ரூபாய் டிக்கெட், 10,000 டிக்கெட் அண்ட் 25,000 ருபீஸ் டிக்கெட். மேற்பட்ட பாடல்கள் கண்டிப்பா அங்க வந்து நிரம்ப போதும் சொல்ல அந்த மேடையில. அதை தொடர்ந்து கரெக்டா ஒரு 5 மணிக்கு ஆரம்பிப்போம் சார். 6:45 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், 3 மணிக்கு கேட்ல நாங்க அலோ பண்ணிடுவோம். எல்லாரும் ஸ்கேன் பண்ணி கையில பேண்டோட தான் நாங்க அலோ பண்ணுவோம். உள்ள ஃபுட்டு அவங்களுக்கு வாட்டர் எல்லாம் நாங்க நிறைய ஃப்ரீயா ஏற்பாடு பண்ணிருக்கோம் நாங்க. ஸோ ரொம்ப சிறப்பா இருக்கும் சார். அப்புறம் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு புது முயற்சியாக என்ன பண்ணியிருக்கேன்னா, வாலெட் பார்க், அதாவது நீங்கள் காரை வந்து நீங்கள் கொடுத்துட்டு போனால் அவங்க நீட்டாக நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது அவங்க ரிசீவ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. ஸோ உங்களை கார் நிறுத்தி ரிசர்வ்ஸ் எடுத்து அந்த கஷ்டமும் உங்களுக்கு தரக்கூடாதுங்கிறதுலாம் நாங்கள் தம்பா தான் சொல்கிறோம். வந்து நின்று ஃபேமிலியோடு இறங்கி அவங்க உள்ள டைரெக்டாக போய் உட்காரணும். அந்த கார் நிறுத்த கூட சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அதுக்காக கிட்டத்தட்ட 5 கம்பெனியோட டைஅப் போட்டு அந்த பார்க்கிங் வசதியை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரி, ஓகே சார். இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்டுக்கு வரும்போது பாத்ரூமுக்கு அலை மோதுறாங்க. என்னதான் மொபைல் பாத்ரூம் வச்சிருந்தா கூட 50,000 பேர் கூடும் போது வந்துட்டு ரொம்ப அலைமோதிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க சார்? மொபைல் டாய்லெட் வந்து எல்லா கேலரிலயும் இருக்கும் சார். முதல்ல என்ன பண்ணுவாங்க, காமனா அங்க போடுவாங்க. இப்ப நாங்க ப்ரொடக்ஷன் பிளான்ல அதான் மிஸ்டர் சாலினி மேடம் வந்திருக்காங்க, ஜான்சன்லாம் இருக்காங்க. ஆக்சுவலா நான் என்ன பண்ணிருக்கோம்னா, ஒவ்வொரு கேலரிக்கும் ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுக்கணுன்றதுக்காகவே நாங்க இதுல நாங்க ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் இதுல ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சார், ஒவ்வொரு கேலரிக்குள்ளாரையும் நர்ஸ் 2 இருப்பாங்க, எமர்ஜென்சி கிட் இருக்கும். ஸோ ஆம்புலன்ஸ் உள்ள நிறுத்த முடியாது, ஆம்புலன்ஸ் சுத்தி இருக்கும். நான் என்னன்னா, உள்ள என்ன நம்பி உட்காந்துருக்கான் ஒரு 1,000 பேர் அப்படின்னா, அந்த 1,000 பேருக்கு 2 நர்ஸை கொடுத்து ஒரு மினிமம் கிட்ட கொடுத்து அவனுக்கு எதுனாலும் நாங்க பாத்துக்கணுங்கிற அளவுக்கு கேர் எடுத்திருக்கோம் சார். இதுல ரொம்ப கவனமா இருக்கும் சார் நாங்க. அதனால அது அந்த ஃபெசிலிட்டி. அதே மாதிரி ஒவ்வொரு கேலரிக்கும் நாங்க என்னன்னா, இந்த 3 கேலரி சேர்ந்து ஒரு டாய்லெட் போடுறதுல ஒரு கேலரி இருக்கவங்க ஒரு டாய்லெட்டு அழகா போயிட்டு வரலாம், அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கும். அப்ப நீங்க இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு கேட்டீங்க, நொறுக்கு தீனி கேட்ட வந்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வெளியே வேணுங்கிறதுல வந்து நாங்க பல ஈவெண்ட்ல வந்துட்டு ஏதாவது சாப்பிடணும் நினைக்கும் போது வந்தா அதை 20 ரூபாய் சொல்றாங்க சார். இப்ப நான் சொல்றேன், வாட்டர் நீங்க கடைகள்ல என்ன வாங்குறீங்களோ மேக்சிமம், இப்பவும் சொல்றேன், ஒரு கம்பெனியோட நான் டைய போட்டிருக்கேன், அந்த கம்பெனி கூட நான் இங்க இருக்கு. 1 மினிட், பிளானட்டோட கம்பெனி இது. அவங்க கூட இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னா, இதெல்லாம் என்னோட வருவாய் இழப்பு தான், அதை பத்தி நான் கவலைப்படல. முடிஞ்ச வரைக்கும் ஏன் வாட்டர் நம்ம ஃப்ரீயா தரக்கூடாது, வாட்டர் பாட்டில் மட்டும் பேமெண்ட் இல்லை அப்படிங்கிற பண்ணணுன்றது இது பெரிய ஒரு இதாக எடுத்திருக்கேன். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன், இது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த வேலை, நீங்கள் வாட்டர் பாட்டில் ஃப்ரீனே வச்சுக்கோங்க சார். நான் இதுக்காக வந்து இந்த வேற ஒரு பட்ஜெட்லேருந்து கூட அந்த ஃபண்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், உள்ளே வரவங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஃப்ரீ சார். இப்போ இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வரும்போது அந்த ஈவெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு யார் நடத்துகிறாங்கன்றது வந்து சில பேருக்கு வந்து தெரியாமலே வராங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து பொதுவா சொல்றோம், இவர் 1,400 படங்களுக்கு இசையமைத்தார் அப்படின்ட்டு ஒரு புக்லெட் வந்துட்டு நீங்க இலவசமா கொடுத்தா என்ன வந்து இவருடைய முதல் படத்துல இருந்து ரொம்ப அருமையான சார் சத்தியமா வந்து. ஏன்னா அதனோட நாங்க உள்ள போகும்போது இவருக்கு என்ன சாதனை படைத்தார்ன்றது தெரியணும் இல்லையா சார்? டெஃபினட்டா இப்போ நான் வாட்டர் பாட்டில் அறிவிச்ச மாதிரி இந்த புக்கையும் நீங்க உள்ள கொடுக்கறதுக்கான முயற்சி ஏற்படுறேன். ஏன்னா எனக்கு இன்னும் 60 நாள் டைம் இருக்கு. ஸோ என்னால முடியும்னு நினைக்கிறேன், இதை நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது. நீங்க ஒரு விளம்பரதாரரே வச்சு அந்த புக்கு அந்த ஒரு 10 பேப்பர் இருந்து வச்சுக்கோங்களேன், 10 பேப்பர் அச்சடிக்கிறதுல அவங்க பேரை போட்டு சொல்லுங்க. சரி சார், இப்ப நான் வாட்டர் பாட்டில் கமிட் பண்ண மாதிரி இப்ப சொல்றேன், சாரோட ஃபுல்லா அந்த புக்கையும் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். ஏன்னா அதை நாங்க பார்க்கும்போது சரி சார், புதிய தலைமுறைகளுக்கு கூட வந்துட்டு இளைய தலைமுறைக்கு வந்து தெரியும். ஏன்னா சும்மாவே நாங்க சொல்லி 1,400 மொத்தமே தெரியணுமே சார். பல பேர்த்தோட இரவு தூக்கத்துக்கு காரணமா இருக்கிறவர் நம்ம ஐயா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த குறையும் வைக்காம இந்த புக் ஐடியா சத்தியமா நீங்க சொன்னது ஏத்துக்கூடியது, அதை நான் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்றேன், நிறைவேற்றப்படுத்துறேன். 48 வருஷம் நேத்து அவர் வந்து இசையமைப்பாளரா அறிமுகம். ஆமா ஆமா சார், அன்னக்கிளி ரிலீஸ். அன்னக்கிளி 48 வருஷம். அதுக்கு அடுத்து நடத்துற ஃபங்க்ஷன் வந்துட்டு இதுதான், அதுக்கு ஏதாவது தனி ஈவெண்டா வந்து ஒரு 5 நிமிடம் அவருக்கு ஏதாவது பண்றீங்களா? கௌரவிப்பு
ஒருத்தர் அரை நூற்றாண்டு வந்துட்டு இருக்காரு இசைஞானி. ஆமா சார், அது அது வந்து பெரிய பிளான். இப்ப 48 இன்னும் 2 வருஷம், அது 50 வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். ஸ்ரீராம் சார் வந்து பெரிய லெவல்ல பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அது சும்மா ஏதோ ஒரு விழால அடக்கிற விஷயம் இல்ல. அது வந்து இன்னும் 1 வருஷம் பொறுத்திருந்து அதை வந்து, ஏன்னா அந்த விழா வந்து அவர் நினைக்கிற மாதிரி செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷம் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம், அந்த 50வது வருஷத்தை யாருமே அந்த மாதிரி கொண்டாடிடக்கூடாதுங்கிற லெவலில் ரொம்ப தெளிவாக இருக்காது. பெரிய லெவலில் நடத்தப்படும் சார். அது வெது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல இல்லை. அதாவது டோட்டலாக ஒரு ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் 50ன்னு தானே சொல்கிறீங்க, 50 இடத்துல ஒரே நேரத்தில் ஒரே டைமில் நடந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பெரிய பிளான் நாங்கள் இதில் பிளானில் இருக்கோம் சார். அது கண்டிப்பாக செய்வோம். அதில் நிறையா டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, அதை நாங்கள் பிளான் பண்ணுறோம் சார். சார் மொத்தம் எத்தனை பாட்டு? ராஜா சார் எவ்வளோ பாட்டு பாடுறாங்க? சிவன் சார் வந்து கெஸ்ட்டை வந்து பாடுறாரா சார்? இப்போ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் அறிவிக்கப்படும். இன்னொரு விஷயம் சார், குறைஞ்சபட்சம் 55 to 60 பாட்டு இல்லாமல் உங்களை கேட்காமல் அனுப்ப மாட்டார். ஏன்னா அவர் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை அனுப்பாமல் அவர் அவர் இதுக்காகவே வாழ்கிறாரு. அவர் அதுக்குன்னே டெய்லியும் இது பண்ணுறாரு. அவர் அந்த விஷயத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் இருக்குன்னா அதில் 2 பாட்டை போட பார்ப்பார். ஸோ எந்த வகையில் அந்த வகையில் சாரை பொறுத்த வரைக்கும் இசை தான். அவருக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. அவருக்கு அது காலையில் எழுந்திரிச்சார்னா நேரமாக வராருன்னா நைட்டு வரைக்கும் அதை தான் அவருக்கு, வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல மனிதர் இந்த நிகழ்வை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போய் நம்ம கொண்டாடி தீர்த்தணுங்கிறதுல நம்ம ஒரு முடிவாக இருக்கணும் சார். சார் அப்புறம் சில மாசங்களுக்கு முன்னால இந்த மறக்கமான நெஞ்சுன்னு ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தது. ஜிய கசப்பான சம்பவங்கள் நிறைய நடந்தது. நீங்க முறைப்படி அரசாங்கத்திட்ட போலீஸ்ட கார்பரேஷன் அதெல்லாம் பிளானிங் எல்லாம் வாங்கிட்டீங்களா? எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு பாதுகாப்பு அவங்களோட இது? சார் இப்போ நான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜாயிண்ட் கமிஷனர் மீட்டிங் முடிச்சு தான் வந்து நிக்கிறேன் சார். அங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிபி சர்ச்சஸ் சார் நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. ஸோ அவ்வளோ பேருக்கு முன்னாடியும் அவங்க அவ்வளோ கொஸ்டின்ஸ் வச்சுருந்தாங்க. என்னோடய பிளான் அவ்வளோ கிளியராக சொல்லி அவங்க தெளிவாக ஐடியா கொடுங்க, ஒரு 4 கரெக்ஷன் இப்படி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ எந்த அதெல்லாம் பார்க்காம நான் பேசாமல் இங்கே வந்து நிற்கல சார். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்களாம் நினைக்கிறீங்க இந்த ஒய்எம்சி கிரவுண்டுக்கு நீங்கள் லாஸ்ட் எப்போ சார் போயிருப்பீங்க சார்? நான் உங்களுக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 114 தடவை போயிட்டு வந்திருக்கேன். அதாவது செயல் சிந்தனை ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. ஏன்னா ஒரு திருடன் எப்படியெல்லாம் உள்ளே வருவான் எங்களுக்கு தெரியாமல், அந்த அளவுக்கு என்னன்னு கேட்டால் ஒரு திருடனாக இருந்து யோசிச்சு நான் உள்ளே வந்து வே போய் போய் பார்த்து அதெல்லாம் அடைச்சிட்ருக்கேன் நான். ஏன்னா இதில் ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமாக நம்மளை மாரி ஒரு பெருசாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு ஒரு இடத்துல ஒரு 500 சேர் போட முடியும் அப்படின்னா, சத்தியமாக சொல்கிறேன், அது இப்போயே சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்கிறேன், 100 சேர் அதிகமாகவே போடுறேன், என்னையும் மீறி திருடானா உள்ள வரவனுக்கு. ஏன்னா அந்த 500 பேர் என்னை நம்பி டிக்கெட் வாங்குறோம், சேர் அவன் பறிச்சிடக்கூடாது. அதனால நான் அவனுக்கும் சேர்த்து ஒரு 100 சேர் அதில் போட்டு வைக்கிறேன். ஆமாம் சார். சார் அது இந்த தடவை நடக்காது சார். சார் அது அதை தான் சொல்கிறேன், இந்த தடவை அது நடக்காது சார். ஏன்னா அதுக்கு ஒரு பிளான் எங்கிட்ட இருக்கு. எப்படின்னு நான் சொல்லிடுறேன், வேலியை தான் பயிர் மேயும். கரெக்ட் தானே சார்? அதாவது நம்ம யாரை நம்பி ஒரு செக்யூரிட்டி ஒரு பவுன்சர் அப்படின்னு நினச்சி கொடுக்குறோமோ அவங்க செயலில் சில விஷயம் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில தான் சொல்கிறேன், நான் எல்லாரையும் சொல்லுவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாட் பாட்டா மதுரையிலேருந்து, திருச்சியிலேருந்து, பெங்களூர்லேருந்து, ஹைதராபாத்லேருந்து நான் பவுன்சர்ஸ் கொண்டு வரேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாட் பாட்டா மாறி மாறி நிற்பாங்க. இப்போ சாரோட அந்த பேக் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பாஷையே தெரியாதவங்க தான் நிற்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த மெயின் என்ட்ரி கேட்டுக்கிட்ட ரொம்ப தெளிவாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சார். அதனால் ரொம்ப அந்த விஷயம்லாம் தடுக்கிறது தான் பண்ணுறோம். இப்போவும் சொல்கிறேன் சார், ஒரு டெய்லி இதே யோசனையில் உட்காந்துருக்கோம். ஒரு சின்ன தவறு கூட வராமல் எந்த அளவுலாம் செய்யணுன்றதை நம்ம பண்ண. இப்போ அம்மா வந்து சாப்பாடு செய்கிறாங்க, நமக்கு மகனுக்கு வந்து எந்த குறை இல்லாமல் பரிமாறணும் தானே சார் அவங்க பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. அதில் ஒரு துளி உப்பு இருந்தால் இருந்தால் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அந்த மாதிரி நாங்கள் இருக்கோம் சார். நீங்கள் அது நான் புரியும்னு சொன்னால் எனக்கு வார்த்தை வரல. அவ்வளோ சார். சார் இங்கே இங்கே இதில் வைரமுத்து சாருடைய பாடல்கள் எவ்வளவு இடம் இருக்கு? எத்தனை பாடல்கள் இடம் இல்லை சார்? இது நான் எனக்கு தெரியாது சார். அது சார் இன்னொரு மீட்டிங்கில் இருக்கும். ஏன்னா நான் வந்து நல்ல விஷயம் அதை இப்பவும் சொல்கிறேன் சார், பாடல் எல்லாரும் ஒன்று தான். சாரை பொறுத்த வரைக்கும் அது மாதிரிலாம் நினைக்கிறவரு கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார்.